இதனால ஃபேமிலியை நல்லா நல்லா ரன் பண்ண முடியுது, குழந்தையை நல்லா படிக்க வைக்க முடியுது, ஃபேமிலிக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ண முடியுது. யாருமே நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எப்பவுமே ரெகுலர் கிளைண்ட் தான், எங்கிட்ட வரவங்க ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் கொடுக்குறேன். அவங்க வரும்போது அதுதான் எங்கிட்ட சொல்றது. ஒரு ஒரு கிளைண்ட் வந்தாலும் அவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்றது. ஓகே, வந்துட்டா பண்ணுவீங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் என்னோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து என்ன அப்ரோச் பண்றாங்க வெளியிருந்து வந்து, அது அவங்களுக்கு பிடிச்சி போய் திருப்பி கண்டினியூ பண்றாங்க. ரெகுலரா பிரைடல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மற்றபடி ஹேர் ஸ்கின் சர்வீஸ்க்கு எல்லாம் ரெகுலரா கிளைண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. நான் ஓபன் பண்ணிட்டா கிளைண்ட் இந்த கன்வீனியன்ஸ் ஆயிருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவான இடத்துல ஒரு பாசிட்டிவான பர்சன் கூட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த இடத்துல பிந்து மேடம் இடத்துல பார்லர்ல நான் இதை ரெக்கார்ட் பண்றோம். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் நான் சமீபத்தில் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து ட்ரைனிங் போகும்போது, இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் இந்த பகுதியெல்லாம் ட்ரைனிங் போகும்போது நிறைய பேர் வந்து என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தரேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தரேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இப்போ யாருமே வரதில்லை. அதுக்கு காரணம் வந்து உங்களோட அவேர்னஸ், நீங்கள் கொடுக்குற அந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, நம்ம பண்ணுற அட்டம்ப்ட் பண்ணுறது எல்லாமே அழகாக போய் ரீச் ஆகுது ஒரு பாசிட்டிவாக அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம நினைக்கலாம், பட் இதோட ரெஸ்பான்ஸ் டே டு டே நமக்கு வர கால்ஸ், டே டு டே நமக்கு வர மெசேஜ், ஒரு நாளைக்கு 100 கால் 150 கால் வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை, அவேர்னஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு லைசன்ஸ் பற்றி யாரோ ஒரு வாட்ஸ்அப்பில் போடலாம், இல்லை சர்டிபிகேட் பத்தி வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஒரு பேங்க் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண இந்த எம்எஸ்எம்இ பதிவு பண்றது கூட 3000 ரூபாய் வாங்கிட்டு பதிவு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளைண்டா பண்ணவங்க இன்னைக்கு வந்து அது சரியா, தேவையா, தேவை இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலையும் இந்த அவேர்னஸ் அடைஞ்ச உங்களை பாராட்டணும், இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அப்ரிசியேட் பண்ணணும். இதுதான் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம எதுக்கு வரோம், அந்த பிசினஸ் பண்றதுக்கு. இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்களா, அல்ல அதுக்கு நம்மளால எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓ, இது ஒரு பிசினஸ், இதுல வந்து நம்ம வந்து கஸ்டமரை நோக்கி டிராவல் பண்ணணும், பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அவேர்னஸ் அந்த மாவட்டங்களில் வந்திருக்கிறது என்னால பார்க்க முடியுது. கேரளால இருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வந்து, சென்னையில இருந்து ஒரு கார்பரேட் அந்த மாதிரி சலூன்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டீரியரான ஒரு இடத்துல இந்த சலூனை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க. எங்கேயுமே இவங்க மேபி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம், பட் ஆனா ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அவங்க பார்க்கவே இல்லை. ஆவடி பக்கத்துல ஒரு இன்டீரியரான ஒரு இடத்துல அழகா ஒரு பார்லர் வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. இவங்க தோல்வியை பார்த்த மாதிரி தெரியல, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும், பட் ஆனா அந்த வியாபாரத்துல தொழில தோல்வியை அவங்க பார்த்த மாதிரி தெரியல. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க, இப்போ நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்போம், இந்த தொழில், இந்த பியூட்டி பார்லர் பிசினஸ் நீங்க இருக்கிறதுல அதுல வர வருமானம், இந்த பிசினஸ் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்க லைஃப்க்கு எவ்வளவு முக்கியம்? இதனால ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியுது, குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியுது, ஃபேமிலிக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ண முடியுது. யாருமே நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பயப்படுறாங்க இல்ல, எனக்கு இந்த பிசினஸ் வரல, தொழில சரியா போக மாட்டேங்குது, கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க, ஆடி மாசம் வந்த பிரச்சனை வருது, நிறைய லாஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க கூட கேள்விப்படுவீங்க தானே? சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த மாதிரி ஆடி மாசம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். எனக்கு எப்பவுமே ரெகுலர் கிளைண்ட் தான், எங்கிட்ட வர்றவங்க ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் கொடுக்குறேன். அவங்க இங்கே வரும்போது அதுதான் என்கிட்ட சொல்றது. ஒரு ஒரு கிளைண்ட் வந்தாலும் அவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்றது. ஓகே, வந்துட்டா பண்ணுவீங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் என்னோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து என்ன அப்ரோச் பண்றாங்க வெளியிருந்து வந்து,
அது அவங்களுக்கு பிடிச்சி போய் திருப்பி கண்டினியூ பண்றாங்க. உங்களுக்கு அந்த பயமா இல்லையா, நமக்கு பிசினஸ் குறைஞ்சிரும் அல்லது நமக்கு பிசினஸ் வராம போகும் அப்படிலாம்? அப்படி இது வரைக்கும் எனக்கு ஒரு மாசம் கூட உண்மையாவே இருந்ததே இல்லை. ரெகுலரா பிரைடல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மற்றபடி ஹேர் ஸ்கின் சர்வீஸ்க்கு எல்லாம் ரெகுலரா கிளைண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த லாஸ் வராது? நான் ஓபன் பண்ணிட்டா கிளைண்ட் இந்த கண்டினியூஸா இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவர் ரெண்டு மூணு எடுத்தாலும் அது வர்த்தான கிளைண்டா இருப்பாங்க. எனக்கு கரெக்டா இருக்கீங்க பிசினஸ்ல. ஒரு பார்லர் எப்படி வச்சுக்கணும், நீங்க எப்படி வச்சுக்கணும், எப்படி கஸ்டமரோட கனெக்டடா இருக்கணும், முதல்ல மைண்ட் செட் தான். இப்ப இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல லாஸ் வந்துடும் அப்படிலாம் இல்லாம பெரிய சக்சஸ் பார்க்கணும். நீங்க தோல்வியே இல்லாத தொழில் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய தொழில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆர்ஒஐன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட முதல் போட்டா இவ்வளோ இதுல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த தொழில ரொம்ப அதிகம். இப்ப நீங்க யூஸ்வலா ஒரு கால்குலேஷனுக்கு நான் எல்லா இடத்துலயும் சொல்றது உண்டு. ஒரு ஒரு இந்த த்ரெட்டிங் பண்றீங்களா, அந்த அந்த கோன் அது ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு தான் விற்கிது. அதை நீங்க ஒரு 100 த்ரெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஒரு த்ரெட்டிங்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ல் இருந்து 50 பைசா தான் நீங்க செலவு பண்றீங்க. 40 ல் இருந்து 50 பைசா செலவு பண்ணிட்டு ஒரு 40 ல் இருந்து 50 ரூபாய் நீங்க சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 மடங்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 த்ரெட்டிங் பண்றவங்களே 500 ரூபாய் அவங்களால கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ த்ரெட்டிங் மட்டுமே இப்படின்னா இது எல்லாத்துக்கும் அப்படிதான் பொருந்தும். நீங்க ஃபேஷியலா இருக்கட்டும், கட்டிங்கா இருக்கட்டும், கலரிங்கா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், எந்த சர்வீஸ்லயுமே நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்சஸ் இன்கம் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த தொழில இருக்கு முதல்ல. இன்னொன்னு ஒரு நண்பர் சொல்வாரு, ஸ்கின்னும் ஹேரும் இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலுக்கு வந்து தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கின்னும் ஹேரும் இல்லாம யாருக்காவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஒரு பெர்மனன்ட் ஃபேக்டர் அப்படின்னா ஸ்கின். ஹேர் கூட மேபி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு பால்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பட் அப்போ கூட அது பிசினஸா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் கொண்டு வந்து அந்த விஷயத்தையும் இந்த ஹேர் ஃபால் சொல்யூஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ் ட்ரிகாலஜி அந்த மாதிரி கொண்டு போய் இன்னும் பெரிய பிசினஸா மாத்துறதுக்கு வாய்ப்பா ஜெனரேட் பண்றாங்க. ஒரு மாவட்ட தொழில் மையத்தோட ஒரு ஜிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் நிறைய பியூட்டி பார்லருக்கு லோன் கொடுத்துருக்கேன், ஏன்னா அது ஒரு தோல்வி இல்லாத ஒரு தொழில், ஒரு ஒரு கேரண்டீடான ஒரு பிசினஸ். ஆனால் ஒரு ரெகுலரா சீரியஸா ஒரு ரிலீஜியஸா அந்த பிசினஸ் ஒரு அம்மாவோ ஒரு ஜென்னோ பண்ணாங்கன்னா அதுல தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுது இந்த பிசினஸ் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நடத்தும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் என்னோட ஒரு பயிற்சியெல்லாம் சொல்றது, ஒரு பைசா இல்லாம இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு ரேப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரு கடையில போய் ஒரு 250 ரூபாய் 500 ரூபாய்க்கு நீங்க ஒரு கிட் வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டூ வீலர்லயோ ஒரு பஸ்லயோ போய் சர்வீஸ் பண்ண முடியும். உங்களோட ஹோம் சர்வீஸ் பண்ணீங்கன்னா வெளியே வரும்போது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சுட்டு வருவீங்க. அப்போ அதுல வந்து உங்களோட பஸ் ஃபேர் அல்லது பெட்ரோல் ஃபேர் போக ப்ராடக்டோட போக மீதி நீங்க வந்து ஒரு பெரிய மார்ஜினை கொண்டு வர முடியும். ஸோ அவ்வளோ பிசினஸ் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் இந்த பிசினஸ். ஸோ இதை பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க யாருக்குமே தோல்வியே வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த மேடம் சொல்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த ஊரில் ஒரு பெரிய ஆர்ஜினோ பெரிய ஒரு ரெப்புடேஷனோ இல்லை. பட் மைக்ரேட் ஆகி வந்து இங்கே இருந்து ஒரு தோல்வியை கூட பார்க்காம இவ்வளோ தூரம் இந்த பிசினஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாராலையும் கொண்டு வர முடியும். பட் இட் மைண்ட் செட். இப்போ நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் உட்காந்துக்கும். இப்போ ஆடி மாசம்னா பிசினஸ் கம்மியா இருக்கும், புரோட்டாசினா கம்மியா இருக்கும், மார்கழினா கம்மியா இருக்கும்னா நம்ம நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு மைண்ட் செட்டப் பண்ணி வச்சுரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ அதனால நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சொல்றேன், ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணிடுங்க. ஒரு கஸ்டமர் பேஸ்னா இதுதான் உங்களோட பிசினஸ், இதுதான் உங்களோட லைஃப், இதுதான் உங்களோட டியூட்டி, இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் உங்களோட அக்கௌண்டபிலிட்டி, இதுதான் உங்களோட வாழ்க்கை, எல்லாமே இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களோட சாப்பாடு, உங்களோட தூக்கம், உங்களோட ட்ரெஸ், உங்களோட குழந்தைங்களோட படிப்பு, உங்களுக்கு வீடு, உங்களோட கார், உங்க லைஃப் எல்லாத்தையும் இந்த பிசினஸ் தான் கொடுக்க போகுது. அப்படின்னா இந்த பிசினஸ்க்கு தேவையான கஸ்டமரை உருவாக்க வேண்டியது, ஒரு பேஸை கிரியேட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ அதை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் தோல்வியே வராது. ஸோ எப்போ எது வரைக்கும் உருவாகணும், லைஃப் இருக்கிற வரைக்கும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ டே டு டே புது 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 கஸ்டமரை உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிசினஸ் கொஞ்சம் கூட பின்னோக்கி போகாது, தொய்வு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது.
நான் நிறைய இடத்துல சொல்றது உண்டு. முக்கியமா இந்த மூணு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தோல்வியே ஏன் வராதுன்னா, நமக்கு மல்டிபிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம பார்லரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். எப்படின்னா, நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த நம்பி இருக்கக்கூடாது. ஒரு சர்வீஸ் பண்றோம், அந்த சர்வீஸ் பண்றதை மட்டும் நம்ம இதை தொழிலா வச்சுக்குவோம் அப்படின்னா உங்களோட ஆப்ஷனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பட் இங்க நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க, உங்க பார்லர்ல என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு மாஸ் கஸ்டமர் வந்து விமன் தான் இருக்காங்கன்னா, ஒரு விமன் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் உங்க பார்லர்ல விற்க முடியும். ஏன்னா ஒரு மளிகை கடையில போய், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் கேட்டு வாங்குறத விட உங்ககிட்ட வாங்குறது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட நீங்களே விற்கலாம். இன்னொன்னு, ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ சர்வீஸ் பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் ஒரு ஏதாவது உங்களுக்கு தெரியற விஷயம், நீங்க மத்தவங்களுக்கு செய்யற விஷயம், நீங்க கத்துக்கிட்ட விஷயம், கிளைண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சர்வீஸ் அப்படியே உங்களோட ட்ரைனிக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான், ஒருத்தர் வந்தாலும் ரெண்டு பேர் வந்தாலும் சொல்லிக் கொடுங்க, அதுல ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும். நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடை இருக்கும், ஒரு கான் இந்த சோளம்லாம் விற்பாங்க, ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், ஒரு பஞ்சு மிட்டாய் கடை இருக்கும், இந்த ஒரு சமோசா எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. கீரை விற்கிறத நான் பார்த்துருக்கேன், மெகந்தி போடுறத பார்த்துருக்கேன். இப்படி இதுல எல்லாத்துல இருந்தும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு டெய்லி ரெண்ட் இருந்து போகுது. ஸோ ஒரே ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கும், சுற்றிலும் நிறைய பிஸ்னஸ் பண்றதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்கம் ஜெனரேஷன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தோல்வின்ற எண்ணமே வராது. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஸோ முதல்ல நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் பிஸ்னஸ். எஸ், இந்த ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு கிரிப் கிடைச்சிடும் இந்த பிஸ்னஸ் மேலமா. நீங்க அதே மாதிரி சந்திக்கிற பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நாலு பேர் சந்திக்கிறீங்க ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த ஆடி மாசம் பிசினஸ் இருக்காது, ஏன் பார்லர் சரியா போல, கார்பரேட் செலவுன் எல்லாம் வந்துருச்சு, நிறைய ஃப்ரீலான்சர் வந்துட்டாங்க, இப்படி எல்லாம் நிறைய டாக் பண்றதை நான் பார்ப்பேன். ஆனா அந்த இடத்துலயே பெரிய சக்சஸ் பண்ற பீப்புள நான் நிறைய பேரை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா யோசிக்கிற, நெகட்டிவா ஏன்னா போர்ட்ரேட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஒரு கலீக் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா முதல்ல அதை வந்து கட் பண்ணுங்க. யார் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றாங்க, யார் உங்களை பாசிட்டிவா மோட்டிவேட் பண்றாங்க, யார் உங்களை என்கரேஜ் பண்றாங்க, அந்த ஆம்பியன்ஸ் அந்த அட்மாஸ்பியரை ஜெனரேட் பண்ணிக்கங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தோல்வியை எதிர்பார்த்து என்ன பண்ண போறோம், ஒரு பைசா அதுல இருந்து பிரயோஜனம் வரவே போறது. அதனால வெற்றியை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ற, வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துற, வெற்றியை பத்தி பேசுற, ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசுற பீப்புளோட நீங்க கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும். எஸ் இட்ஸ் கேரண்டீட். நான் இந்த 20+ இயர்ஸ் தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கேன். இந்த 20 வருஷமாகவும் நான் பார்க்குற மனிதர்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு செகண்டு கூட அவங்க என் பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, காலம் மாறி போச்சு, புது பீப்புளெலாம் வந்துட்டாங்க, கஸ்டமர் முன்ன மாதிரி இல்லை அப்படின்லாம் ஒரு இடத்துலையும் பேசாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறவங்கள, தோல்வியே பார்க்காதவங்கள நான் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக டே டு டே என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதே இண்டஸ்ட்ரியில், இதே தொழிலில், இதே ஃபீல்டில் தோல்வினா என்னன்னு தெரியாமல் இருக்கிற, தோல்வினா என்னன்னு தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் இருக்கிற இதே ஊரில் ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை, இது முன்ன மாதிரி இல்லை, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு சரியாக பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, இது நம்ம பார்க்குற விதம் தான். ஸோ நீங்கள் தோல்வியை நோக்கி ஒரு பார்வையை பார்க்காதீங்க. அதே சமயத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமா? இப்போ தோல்வியே இல்லாம தொழில்னு சொல்லியாச்சு, இப்போ நம்ம டக்குன்னு போறோம் ஒரு பார்லர் வச்சுக்கோம், சக்சஸ் ஆயிடுமோனா மிகப்பெரிய கேள்விகள். இதை பண்றது உங்களோட பொறுப்பு. ஸோ தோல்வியே இல்லாத தொழில், ஆனால் தோல்வியே இல்லாம பண்ண வேண்டியதும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது தானா நடந்துருமானா? கண்டிப்பா நடக்காது. உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பாக்குறேன் இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு பின்னாடி போறாங்க. ஆக்சுவலி முன்னாடி போகணும், பின்னாடி போவாங்க. பின்னாடினா திருப்பி படிக்கிறது, திருப்பி கத்துக்கிறது, திருப்பி ஏன்னோ காலம் முழுக்க ஒரு கோர்ஸ் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. நான் சேலம் பக்கத்தில் ஒரு அம்மாவை பார்த்தேன், இவ்வளோ 1000 செமினார் கிட்ட நான் போயிருக்கிறேன், 1500 வொர்க்ஷாப் கிட்ட போயிருக்கேன், இவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். பட் நான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பதிலும் அவங்களால சொல்ல முடியல. ஸோ பின்னாடி போகாதீங்க. பின்னாடி கற்றுக் கொடுக்குற இடம், டெக்னிக் பண்ணுற இடம், இந்த இடத்துக்கு போவே போகணும். உங்களோட முன்னாடி போகும். முன்னாடி யார் இருக்காங்க? கஸ்டமர்ஸ். உங்களோட பயணம் முழுக்க 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 வாடிக்கையாளர் 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 நோக்கி தான் இருக்கும். இரவும் பகலும் தூங்குற நேரம் உங்களோட உயிர் மூச்சு காத்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட வாடிக்கையாளர் நோக்கி தான் இருந்தீங்கன்னா நீங்க முன்னாடி போறீங்க. ஸோ வாடிக்கையாளர்கிட்ட இருந்தா உங்களுக்கு இன்கம் வரும். இன்கம் வந்துச்சுன்னா எப்படி தோல்வி வரும்? வரவே வராது. உங்களை எக்யூப் பண்ணீங்க. குறிப்பா
பிசினஸ்னா என்னன்னு கத்துங்க. இப்ப நான் சமீபத்துல இந்த பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டு அதோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க சின்ன 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 ஊர்கள்லாம் இருந்து, பெரம்பலூர் பக்கம், கள்ளக்குறிச்சி பக்கம், தருமபுரி பக்கம், கிருஷ்ணகிரி பக்கம், சாத்தூர் விருதுநகர் பக்கம், நார்கோயில் பக்கம், பாண்டிச்சேரியில இருந்து, கடலூர்ல இருந்து, இங்க இருந்தெல்லாம் வந்துட்டு, சோ அவங்க அந்த ரெண்டு மூணு நாள்ல கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த புரிதல், அந்த அவேர்னஸ் பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சோ அந்த புரிதல் உங்களுக்கும் இருக்கணும். சோ உங்களை பிசினஸ் வைஸா எக்யூப் பண்ணீங்க. இது என்ன பிசினஸ், இதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், இதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எத்தனை கஸ்டமர் வந்தா நம்மளால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும், அந்த கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி கொண்டு வர்றது, சோ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், சோ நம்ம ஸ்டாஃப் எப்படி வச்சுக்கணும், நம்ம பார்லர் எப்படி வச்சுக்கணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும், இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் செகண்டரி தான். முதல்ல உங்க ப்ரொஃபைல், உங்க பிசினஸ் ப்ரொஃபைல பில்ட் பண்ண வேண்டியது, அதுல அவேர்னஸா இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரெண்டாவது விஷயம், இந்த பிசினஸ்க்காக நீங்க என்ன கத்துக்கிறீங்க. சோ நீங்க டெக்னிக்ஸ் நிறைய கத்துட்டு இருப்பீங்க, பிசினஸ் பண்றதுக்காக எப்படி நான் என்ன கத்துக்கிறீங்க. இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஃபேமிலி இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் படிக்க அனுப்புவாங்க. அது பிசினஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அது எம்பிஏவா இருக்கட்டும், அல்லது ஒரு டிப்ளமா இருக்கட்டும், அல்லது ரீட்டைல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அல்லது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இதை படிக்க வச்சு அவங்கள அந்த தொழில ஈடுபடுத்தி அவங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. நீங்க டெக்னிக் மட்டுமே கத்துட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் எப்ப பண்றது. சோ அதனால பிசினஸ் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு, பாலிசி இருக்கு, இதெல்லாம் சின்ன சின்னதா மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் சக்சஸ் நோக்கி போகும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிஜிட்டல் சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% இருந்த பிசினஸ் அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, பட் நான் சொல்றது பியூட்டி சலூன் அண்ட் பியூட்டி பார்லர், அது ரிலேட்டடான பிசினஸ் நடக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். உங்களை நோக்கி ஒரு கஸ்டமர் வராங்கன்னா இன்னைக்கு 100-85 to 90 பேர் உங்களோட டிஜிட்டல் மூலமா தான் வராங்க. நீங்க நிறைய மீடியா பாப்பீங்க, உங்க மொபைல யூஸ் பண்ணுவீங்க, ரீல்ஸ் பாப்பீங்க, ஷார்ட்ஸ் பாப்பீங்க, வீடியோ பாப்பீங்க, நிறைய பாப்பீங்க, ஆனா நீங்க போடுறீங்களா, இருக்காது. சோ நீங்க பாக்குறவங்களா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நீங்க கஸ்டமரா தான் இருக்கிறீங்க. நீங்க போடுறவங்களா மாறினாதான் நீங்க ஒரு கிரியேட்டரா மாறுறீங்க, ஒரு பிசினஸ் என்டர்பிரெனரா மாறீங்க. சோ அடுத்த தயாரிப்பு இந்த பிசினஸ்ல நிலைக்கணும், தோல்வியை பார்க்க கூடாது, சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களோ உங்க டீமோ கண்டிப்பா டிஜிட்டல் சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உங்களை நிலைநிறுத்திக்கிட்டே ஆகணும். அதுக்கு நீங்க கத்துக்கலாம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் ரகசியம்லாம் கிடையாது. ஒரு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நீங்க அதுல என்னெல்லாம் இருக்கு, பேசிக்கா ஒரு 6 விஷயம் சொல்றாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க. கூகுள் மை பிசினஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். இப்ப சமீபத்துல இந்த ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த 6 விஷயத்த பேசிக்கான விஷயங்களே கத்துக்கிட்டா கூட உங்களால பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும், உங்க பிசினஸ் தோல்வியே இல்லாத தொழிலா மாத்திக்க முடியும். சோ பிசினஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அதை பத்தி கத்துக்கணும். ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பத்தி கத்துக்கணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு இருந்து கஸ்டமர்கிட்ட உங்களோட பிசினஸ் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உண்மையிலையும் இது தோல்வியே இல்லாத தொழில் தான். நான் நிறைய பேர் சொல்றேன், இப்போ உங்க முன்னாடியே ஒரு என்டர்பிரனர் உங்களுக்கு காமிச்சேன், இது மாதிரி டே டு டே நான் மீட் பண்ற தோல்வியே பார்க்காத பிசினஸ் பீப்புளை நான் நிறைய பாக்குறேன். எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரியை பத்தியும் பேச முடியும், பட் நான் இருக்கிறதுனால இந்த பியூட்டி சலூன், பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரியை பத்தி டே டு டே அண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியுது. ஸோ என்னோட எண்ணமும் அதுதான். இப்போ நீங்க வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, நீங்க ஒரு வீடியோ கூட ஒன்று உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் அனுப்பியிருக்கேன் பாருங்க. 13 வருஷமா என்ன ஜூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம, எனக்கு தைரியம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம இருந்தேன். போன மாசம் போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ தைரியமா பண்ணுங்க, கண்டிப்பா அஷ்யூர்டா இது தோல்வியே இல்லாத தொழில். ஒரு காரணமும் கிடையாது தோல்வி அடையிறதுக்கு. ஸோ அதனால எந்த விதமான பயமும் இல்லாம, நெகட்டிவ் தாட் இல்லாம தைரியமா பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது சென்னைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது எல்லா ஊர்ல இருந்தும் ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, ஃபிளைட் இருக்கு, நைட் வேறுனா காலையில வந்துடலாம், காலையில ஏறி கூட காலையில வர மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வரணும், ஏன்னா பிசினஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லை, உங்க ஊர் அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, இப்போ மதுரை சுத்து பக்கத்துல நிறைய என்கொயரி வந்துருச்சு. நீங்க மதுரை சுத்து பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, பேசிட்டு ஒரு 30-40 பேர் இருந்தீங்க அப்படின்னா நான் வேணா என்னோட டீமோட மதுரையில வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு பிசினஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அதை கத்துக்கிட்டு பிசினஸ கெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்
அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமா. நீங்க கத்துக்கிட்டாதான் அந்த ஃபீல்டில் நிக்க முடியும், சர்வைவ் பண்ண முடியும், கஸ்டமர் ஜெனரேட் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். வட்டத்தை தாண்டி போகாத ஒரு அழகு தொழில் முனைவோர்கள். ஸோ இவங்களுக்கு இப்படியே வாழ்நாள் முழுக்க இந்த வட்டம் சுருங்கியே இருந்துருணுமா? உலகத்துல என்னென்ன நடக்குது, எவ்வளோ நாடுகள், எவ்வளோ விதவிதமான கல்ச்சர், எவ்வளோ விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இவங்க பார்க்காம இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடணுமா? அப்புறம் என்னதுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்? ஸோ இந்த தாட்டு தான் அவங்கள வந்து இப்போ இன்டர்நேஷ்னலி அவங்கள டூர் கூட்டிட்டு போகணும் அப்படின்றது. இது ரெண்டாவது வருஷம் தாய்லாந்துக்கு. ஸோ இங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்கிற பீப்புள் தான், உங்க மாதிரி பியூட்டி பார்லர் நடத்துறவங்க தான், அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் செஞ்சு ஒரு 50,000 ரூபாய் பணத்தை ஜெனரேட் பண்ணி இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு சுற்றுலா லக்ஸுரியஸா போக முடியுது அப்படின்னா இந்த தொழில் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களாலையும் முடியும், கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் நீங்க அந்த டூரோட ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட திட்டம் 2 ஜூன்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஊட்டி, மேட்டுப்பாளையம், காரமடை, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், இந்த பகுதிகளில் ஒரு டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த ஜூன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, சிவகாசி இந்த பெல்ட்டில் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கால்ஸ் வருது. ஸோ அந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த 2 ஜூன்ல இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ உங்களை மீட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும், எந்த இன்குயரியாக இருந்தாலும் சந்தேகப்படவே படாதீங்க, கூச்சப்படவே படாதீங்க, மறைச்சு உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இவர் கேட்டால் பதில் சொல்லுவாங்களா, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு சரியான தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சாதான் அந்த பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதனால தயங்கவே தயங்காதீங்க. நீங்கள் 1 பைசா நான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ணலை, தாராளமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேமிலி மெம்பராக உங்க பிசினஸ் சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பெரிய விஷயம். அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, நான் இந்த செல்வி சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் மாஹையில, கேரளால, பாண்டிச்சேரியில இருந்த ஒரு விமன் அங்கிருந்து டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 750 to 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க ஒரு பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க ஓபன் பண்ண அன்னைக்கு நான் போயிருக்கேன். அடுத்த நாள் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கண்டினியூவா ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப என்ன மாதிரி ஒரு ரெபுடேஷனை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க நீங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமரோட கனெக்டடா அவங்க கூட ஒரு ரேப்போட இருந்தோம்னா அந்த பிசினஸ்க்கு தோல்வியே வராது. நான் டே டு டே அவங்களோட பிசினஸ் ரிப்போர்ட் அனுப்ப சொல்றேன். 1 நாள் கூட பிசினஸ் வந்து கொஞ்சம் கூட குறைவில்லை, அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான பீப்புள் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க தோல்வியே பார்க்கல, உங்களுக்கும் தோல்வியே வராது. காரணம் என்னன்னா, தோல்வியினால உங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. ஸோ தோல்வியினால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணம் வராது, அடுத்து அட்டம் பண்ணணும் முயற்சி வராது, என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தையே இல்லாம பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சக்சஸ் மூலமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியும், உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். மொத்தத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா இந்த தொழில நீங்க பல வருஷங்கள இருக்க முடியும். ஸோ சக்சஸ் தோல்வி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ ஃபைனலா தோல்வியே இல்லாத தொழில் இந்த பியூட்டி பார்லர் அண்ட் பியூட்டி சலூன் தொழில். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான அப்ரோச்சில் மட்டும் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். ஸோ எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்க கூடவே நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலையும் நீங்க என்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கங்க. நிறைய 99% ரொம்ப பாசிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த பாசிட்டிவான இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய சாதனைகள் நீங்களும் படிப்பீங்க, எல்லாரும் சேர்ந்தே படிப்போம். மொத்தத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைப்போம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சண்முகம். All the best, congratulations.